நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல். வணக்கம், நான் உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், எங்கள் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோவில் ஹிந்தியில் வந்து வார்த்தைகள் பார்க்க போகிறீங்க. அதுவும் அந்த பொருட்களை காமிச்சு உங்களுக்கு வந்து அந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். சரி, முதல்ல வந்து பார்ப்போம். முதல்ல இதற்கான ஹிந்தி வார்த்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது மோதிரம் ரிங்குக்கு ஹிந்தியில் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா அங்கூட்டி. அங்கூட்டி மோதிரம் வந்து நீங்கள் வந்து ஹிந்தியில் சொல்கிறது அங்கூட்டி. அங்கூட்டி அப்படின்னா மோதிரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறவது இதற்கான ஹிந்தி வார்த்தையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது சங்கிலி, அதாவது செயினுக்கு வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறீங்க. ஜன்ஜீர், ஜன்ஜீர். ஜன்ஜீர் அப்படின்னா செயின் அர்த்தம், அதாவது சங்கிலி அப்படின்னு அர்த்தம். ஜன்ஜீர், ஜன்ஜீர் சொல்ல முடியும், ஜன்ஜீர் அப்படின்னு சொல்லணும். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இதற்கான ஹிந்தி வந்து வார்த்தை தான் பார்க்க போகிறீங்க. அதாவது வளையல், வளையலுக்கு வந்து ஹிந்தியில் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா கங்கன். கங்கன், கங்கன் அப்படின்னா வளையல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து நீங்கள் பார்க்க போகிற ஹிந்தி வார்த்தை, அடுத்தது இதுக்கு ஹிந்தி வார்த்தை பார்க்க போகிறீங்க. அதாவது பேப்பர், பேப்பருக்கு ஹிந்தியில் காகஜ் அப்படின்னு சொல்லணும். பேப்பர், பேப்பருக்கு ஹிந்தியில் காகஜ். காகஜ் அப்படின்னா பேப்பர் அப்படின்னு அர்த்தம். காகஜ் அப்படின்னு உச்சரிக்கணும், பேப்பர். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது புக்குக்கு, புக்குக்கு ஹிந்தியில் கித்தாப். கித்தாப் அப்படின்னா புக்குன்னு அர்த்தம், கித்தாப். இன்னொரு வார்த்தையும் கூட சொல்லலாம், புஸ்தக் அப்படின்னாலும் புக்குன்னு தான் அர்த்தம். புஸ்தக் அப்படின்னாலும் புக்கு தான். சில புக்கில் கூட புஸ்தக்னு எழுதியிருக்கும், அப்போ அது வேற எந்த அர்த்தமும் இல்லை, அதுவும் புக்குன்னு தான் அர்த்தம். கித்தாப் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் புக்குன்னு தான் அர்த்தம். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இதற்கான ஹிந்தி வார்த்தை, இது பெண்ணுக்கு நீங்கள் வந்து ஹிந்தியில் கலம் அப்படின்னு சொல்லணும். கலம், கலம் அப்படின்னா பெண் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இந்த வாட்டர் பாட்டிலுக்கு ஹிந்தியில் பானிக்கா போத்தல். பானிக்கா போத்தல் அப்படின்னா வாட்டர் பாட்டில் அப்படின்னு அர்த்தம். பாட்டில் மட்டும் சொல்கிறாந்தா போத்தல், போத்தல் அப்படின்னா பாட்டில். வாட்டர் பாட்டில் அப்படின்னா பானிக்கா போத்தல், பானிக்கா போத்தல். அடுத்தது இதை தான் நீங்கள் வந்து ஹிந்தியில் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. நியூஸ் பேப்பர், அதாவது நியூஸ் பேப்பரை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ரெண்டு விதமாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அக்பார் அப்படின்னாலும் நியூஸ் பேப்பர் தான், அக்பார் அப்படின்னாலும் நியூஸ் பேப்பர் தான். இதே இது சமாச்சார் பத்திர அப்படின்னாலும் நியூஸ் பேப்பர் தான். சமாச்சார் பத்திர, அக்பார். சமாச்சார் பத்திர, அக்பார்னாலும் அதே தான், செய்தித்தாள் தான். சமாச்சார் பத்திர அப்படின்னாலும் செய்தித்தாள் தான். அடுத்தது இதற்கான ஹிந்தி வார்த்தை, அதாவது கிஃப்ட். ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம கிஃப்ட் கொடுக்கோம், வெகுமதி கொடுக்கோம் அப்படின்னா அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா உப்ஹார். உப்ஹார் அப்படின்னா கிஃப்ட். சரியா, அந்த ப்ரைஸ் கொடுப்பாங்கல்ல, ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ், அந்த வார்த்தை கிடையாது. இது வந்து வெகுமதி, கிஃப்டாக கொடுப்போம்ல, அது உப்ஹார். உப்ஹார் அப்படின்னா கிஃப்ட்னு அர்த்தம். உப்ஹார் அப்படின்னா கிஃப்ட். அடுத்து நீங்கள் பார்க்க போகிற பொருள், இந்த பொருளுக்கான ஹிந்தி வார்த்தை தான் பார்க்க போகிறீங்க. பேக், சரியா. பேகு வந்து ஹிந்தியில் தைலி அப்படின்னு சொல்லணும். பேகு, பேகு ஹிந்தியில் தைலி. தைலி அப்படின்னா பேக், தைலி. சரியா, தைலி பேக். அடுத்து நீங்கள் பார்க்க போகிற பொருள், இதுக்கு தான் ஹிந்தியில் பார்க்க போகிறீங்க. கிளாக், கிளாக்கு வந்து ஹிந்தியில் கடி அப்படின்னு சொல்லணும். கிளாக், கடி. கடி அப்படின்னா கிளாக் அப்படின்னு அர்த்தம். கடி. இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்த்த ஹிந்தியில் வந்து அந்த பொருட்கள் வந்து எப்படி சொல்லணும் பார்த்தீங்க. அந்த பொருட்களுக்குள்ள பெயர்களை நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. நிறைய வார்த்தைகள் வந்து நீங்கள் போக போக நீங்கள் கற்று வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சும்மா பார்க்க மட்டும் இல்லாமல், வீடியோ பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த வார்த்தைகளை வந்து படித்து வச்சுக்கோங்க. அந்த வார்த்தைகளை அந்த யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் அப்படினு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பட்டனை ஒரு தட்டு தட்டி விட்டு போங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி. நன்றி, வணக்கம்.